അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാത്തുഹു. വെൽക്കം ടു തമിഴ് ഇസ്ലാമിക് റെമഡി. ഭൂമിയിൽ ഉള്ള നാട്കളില് സിറന്ത നാട്കളില് തന്നെ ഇപ്പോ നമ്മ ഇരിക്കും. ദുൽഹജ് മാതത്തോട് കടൈസി മൂന്ന് നാട്കൾ തന്നെ ഇനി നമ്മക്കിട്ട് ഇരുക്ക്. இந்த மூணு நாள்ல இன்னைக்கு இரவு தான் லைலத்து தர்வியா. துல்ஹஜ் மாதத்தோட பத்து நாட்களும் ரொம்பவே சிறப்பான நாட்கள் தான். ஆனா முதல் ஏழு நாட்களை விட எட்டாவது நாள் ரொம்பவும் சிறப்பானது. அதே மாதிரி எட்டாவது நாளை விட ஒன்பதாவது நாள் அதாவது அரஃபா ரொம்ப சிறப்பானது. இன்னைக்கு நாம வீடியோல துல்ஹஜ் மாதத்தோட ஒன்பதாவது நாள் அதாவது அரஃபா நாளின் நன்மைகளை பத்தியும் அன்னைக்கு செய்ய வேண்டிய சில அமல்களை பத்தியும் பார்க்க போறோம். அரஃபா நாள்ல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல் தான் நோன்பு வைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் அரஃபா தினத்தன்று நோன்பு வைக்கிறாரோ அவரது போன வருடத்தின் பாவங்களையும் இனி வர இருக்கும் வருடத்தின் பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து அருள் புரிவான். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல அரஃபா தினத்தன்று நோன்பு வைப்பவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆயிரம் நாட்கள் நோன்பு வைத்ததின் கூலியை கொடுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் ரிப்போர்ட் செய்கிறார்கள். அதே போல அரஃபா நாளன்று நாம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான அமல்தான் தஸ்பீஹ், தஹலீல், தக்பீர் மற்றும் தஹ்மீத அதிகப்படுத்துறது. அதாவது சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லா, லா இலாஹா இல்லல்லா என்கின்ற இந்த திக்கர்களை அதிகப்படுத்துறது. அதே போல அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், இந்த தக்பீரை நாளையிலிருந்து துல்ஹஜ் பதிமூணு வரைக்கும் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அதிகப்படுத்துங்க. துல்ஹஜ் மாதம் சிறந்த நாளுன்றதுனால துவாக்களை அதிகப்படுத்துங்க. நீங்க துவா செய்யும் போது இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் சேர்த்து துவா பண்ணுங்க. அரஃபா நாள் அன்று தனது அடிமைகளை அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து விடுவிப்பதை போல் மற்ற எந்த நாளிலும் விடுவித்ததில்லை. மேலும் ஷைத்தான் அதனை பார்த்து கதறி அழுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரிப்போர்ட் செய்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அரஃபா நாள் அன்று உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ துவாக்களை கேட்டு இஸ்திஃபாரையும் அதிகப்படுத்துங்க. அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் இந்த அரஃபா நாளின் நன்மையை